நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டுடன் நடந்தது. அப்போது தாசரி நாராயண் ராவ் அந்த டைரக்டர், பெரிய டைரக்டர், அவர் கலந்துக்கிட்டு அவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசும்போது எம்ஜிஆர் யார் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொன்னார். இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் எம்ஜிஆர்னு போட்டு போஸ்ட் கார்டு வேறு ஒன்றுமே எழுத வேண்டியதில்லை, எம்ஜிஆர்னால் ஒரு வீடு தேடி வந்துடும், அதுதான் எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மாதிரி சன் டிவி அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் எங்கே எந்த மூலை முழுக்காக இருந்தாலும் அந்தளவுக்கு பேர் எடுத்திருக்காங்க. அவங்க பேர் எடுத்தது மட்டுமல்ல, நிறைய பேர் பேர் எடுக்கிறதுக்கு நிறையா திறமையான ஆட்கள்லாம் வர்றதுக்கும் காரணமாக இருந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்னுடைய மனந்திறந்த பாராட்டுகளையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். ராதிகா மேடத்தை பார்க்கும்போது கூட எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது என்னென்னா, இந்த தாவணி கனவுகளில் நீங்கள் ரெண்டு பேரும் நடித்த அந்த சீன் தான் எவ்வளோ அழகாக நீங்கள் அதை எழுதியிருப்பீங்க. நீ தான் என் தங்கச்சி, நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு. ராதிகாவை நான் அடித்து பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை சார். அதுதானே, இப்போ நீங்கள் வேறு மாதிரி என்ன மாட்டி விட்றீங்க. நான் அதை சொல்ல, நான் ஜென்ரலாக அது டயலாக் மட்டும் மேடம், அந்த டயலாக் எங்களுக்கு எனக்கு எப்பவுமே ராதிகா மேடம் ரொம்ப பெரும்பாலும் நாங்கள் நடிக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா டக்குன்னு சிரிச்சிருவோம். டைலாக் பேசும்போது நான் பேசுவேன், நான் சிரிச்சிருவேன். அதனால இப்படி பார்த்தா கூட இங்கே எங்கேயோ பார்த்துட்டு பேசுகிற மாதிரி அப்படி பேசுவோம். அந்த டைலாக் ஒரு வரியாவது இன்றைக்கி எங்களுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கலாம். அதுதான் ஒன்று அரைஞ்சதுக்கப்புறம் நான் சொல்லுவேன்ல, போய் அழு அப்படின்னு சொல்லிட்டு அழுது நின்றுருப்பேன் தங்கச்சி மாற. நான் வந்து சொல்லணும் தங்கச்சி முதல் முதலாக I want more emotion. எப்போ பேசுனது அதை வந்து இப்போ ஒரு தடவை பேசு அப்படின்னு சொன்னேன் சார். ஒரே ஒரு டைலாக் தான், நான் வேணா வேற டைலாக் ஒன்று சொல்கிறேன். ஆ சரி. நோக்க சாரு, ஈ லோகத்தில் யோகியன்னு ஒரு ஆள் உண்டுங்கில் அது பாலக்காட்டு மாதவன் நான். ஓகே மேடம். ராதிகா மேடம், உங்கள்கிட்ட தான் சொன்னேன், எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த வெகுளியாக யதார்த்தமாக ரொம்ப லைவ்லியாக பேசக்கூடிய அந்த மணமகளை வாழை பேசுகிற மாதிரி, அதே மாதிரி இந்த நமது சூப்பர் ஸ்டாரோட ஊர்காவலன் நடிக்கும் போது, மாமா உங்களுக்காக கொஞ்சோண்டு இட்லி சுட்டி கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சமாக சாப்பிடுங்க மாமா. நான் அது எங்களுக்காக ஒரே ஒரு தடவை மேடம், அது மாதிரி நடிச்சேன்னா அதான் எனக்கு நடிக்க தெரியல, எனக்கு நடிக்க தெரியல. நீங்கள் நடித்து காட்டுங்க அது ஒரு டைலாக், அந்த ஒரே ஒரு டைலாக். இல்லை ராதியா கிட்ட எனக்கு பிடிச்ச டைலாக்கு இந்த சட்டை சட்டைன்னு சொல்லி கிழக்கே போகும் டைலில் ஒன்று பேசுனாங்க, அதுதான் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணி அது எனக்கெல்லாம் வரல, ஆனால் ராதியை கரெக்டாக பேசிடுச்சதை கிழக்கே போகின்ற இல்லை. இதா யார் திச்ச சட்டை? பாக்யராஜ் வந்து ஃபஸ்ட்டு என் கூட அசோசியேட்டாக ஒர்க் பண்ண போகும்போது அவர் எனக்கு ஒரு டைலாக் சொல்லி கொடுப்பாரு. நான் ரொம்ப நல்ல பொண்ணு, என்னுடைய தோற்றமே அப்படி தான் இருக்கும். அவர் டைலாக் சொல்ல போகும்போது நான் வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவருக்கு ரொம்ப வருத்தம் சார், ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு சார், போய் பாரதி ராஜா சார்கிட்ட போய் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணார். இந்த மாதிரி இந்த பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல, ரொம்ப மோசம் சார்னா உடனே அவர் கூப்பிட்டாரு. ஆ இங்கே வான்னு, என்ன சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல, என்ன சார் பண்ண? ஏன்னா ராஜன் வந்து, ராஜன் தான் நாங்கள் கூப்பிட்றோம், ராஜன் வந்து அவ்வளோ தூரம் டைலாக் சொல்லி கொடுத்தாரு, நீ டைலாக் எல்லாம் சொல்லாமல் அங்கே என்ன ரொம்ப பேச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன இல்லை சார், அவர் சொல்லி கொடுத்தது நான் கற்றுட்டேன் சார், போய் சொல்லுது சார் கத்துச்சுட்டு. அவள் வந்து அந்த டைலாக்கே பார்க்கல சார் அப்படின்னு. எங்கள் டைலாக் சொல்லுன்னு எனக்கு ஏதோ சும்மா ஒரு மெமரி பவர் எப்போவுமே இருக்கும். அதனால் அவர் எழுதின டைலாக் இது, கையை கை தூக்கி கை மேலே வச்சு திங்குமாங் கை, கைக்கார மகன் கண்டுபிடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமாங் கை. அது என்ன கை சொல்லடியாத்தா, இது மட்டும் சரியாக சொல்லிட்டேன்னா இட்டுக்கட்டு வெத்தில் பட்டினம் பார்க்கவும் மதுரை சீவலம் வாங்கித்தரேன். இது உண்மையிலே. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வீராப்பு வந்துடுச்சு. இல்லை நான் இங்கிலீஷில் இவரை பயங்கரமாக திட்டிட்டேன், பயங்கரமாக திட்டிட்டேன் அவரை, பாவம். அப்புறம் எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு, சீச்சி அவரை திட்டிட்டேன்னா நான் நேராக போய் சாரி ராஜா நான் உங்களை திட்டிட்டேன், என்ன பரவாயில்ல எனக்கு இங்கிலீஷ் புரியலன்ட்டார். எங்கள் டைரக்டே சொல்லுவேன், அப்பனுக்கு புள்ள தப்பாம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க, கரெக்டான பொண்ணு அதே மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். கையில் மைக்கு தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஓகே, பை.